ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் வச்சு ஒரு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அதோட தயிரும் சேர்த்துக்கலாம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம நாலஞ்சு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி புதினா, அதே அளவு கொத்தமல்லி, நாலு சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிசறி வச்சுருக்க இந்த மட்டனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் பிரிஞ்சி கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பட்டை, கல்பாசி, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இப்போ பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிறவரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா பச்சை வாசம் போகிறவரையும் வதக்கிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா குழையட்டும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. தக்காளி குழஞ்சதும் நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசிங்க. ஒரு 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சு களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறோம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம சீரக சம்பா அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். அரிசியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம். இதால 1:1 தண்ணி வச்சுக்கணுங்க. நான் ரெண்டு அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மூணு அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொதிச்ச தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் புளிஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. இந்த பக்கம் தம்முக்கு தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ தம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசம் நல்லா வருது. ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு மட்டன் பிரியாணி. நீங்களாம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.